மறுபடியும் அதே கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்களாம். மறுபடியும் கத்தியை கொண்டு வந்து கொடுப்பாராம், உனக்குன்னு நேரம் வரல போன்னு சொல்லிடுவாங்களாம். இதே போல் மூன்றாவது வருடம் தன் தாயிடம் வந்து, அம்மா, இந்த வருடம் நான் கட்டாயமாக இளம் குருவனத்திற்கு செல்ல வேண்டும், நான் குருவானவராக மாற வேண்டும் என்று கூறிய பொழுது, மீண்டுமாக தன் தாய் அந்த கத்தி எடுக்க சொல்லும் பொழுது, சற்று யோசித்த டான் போஸ்கோ இந்த முறை சற்று வித்தியாசமாக கத்தியை கொண்டு போய் தன் தாயிடம் கொடுத்தாராம். அப்பொழுதுதான் அன்னை அவரை அணைத்து பிடித்து, இப்பொழுதுதான் உனக்கு நேரம் வந்திருக்கிறது, நீ குருமடம் செல்லலாம் என்று. என்ன பிரச்சனை என்றால், இரண்டு முறையும் அவர் கத்தியுடைய கைப்பிடியை பிடித்து கொண்டு அதனுடைய கூர்ப்பான பகுதியை தன் தாயிடம் கொடுத்தாராம். மூன்றாவது முறை அந்த கூர்ப்பகுதியை பிடித்து கொண்டு அந்த கைப்பிடியை தன் தாயிடம் கொடுத்தாராம். அப்பொழுதுதான் தாய் அதற்கான விளக்கத்தை சொன்னாராம். அவரிடம் என்ன சொன்னாராம், இவ்வளவு நாள் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பிடியை நீ பிடித்து கொண்டு அது கூரான பகுதியை என்னிடம் கொடுத்தாய். இப்பொழுது உன்னை சார்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூரான பகுதியை நீ பிடித்து கொண்டு கைப்பிடி என்னிடம் கொடுத்தாய் அல்லவா, நீதான் குருவானவருக்கு சரியான தகுதியான ஆள் என்று அனுப்பினாராம். அப்பொழுது தனது மகனிடம் அவர்கள் கூறிய ஒரே வார்த்தை, நீ கடவுளால் அழைக்கப்பட்டு நீ குருமடத்திற்கு செல்கிறாய், அந்த கடவுள் தான் உனக்கு முதலாளி, யாருக்காகவும் பயந்து விடாதே, யாருக்கும் பணிந்து விடாதே, தீமைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே, நீ ஒரு நல்ல குருவானவராக இருக்க வேண்டும். நீ கெட்ட குருவானவர் என்று பெயர் எடுப்பதை விட ஒரு நல்ல விவசாயி என்று பெயர் எடுப்பது எனக்கு சிறந்தது, முடிவினையே செய்து கொள் என்று அனுப்பினாராம். இதே நிகழ்வு தான் அன்னை மரியாளுக்கும் நிகழ்ந்தது. தான் மகன் நல்லவனாக இருக்க வேண்டும், எப்படி இவருக்கு இந்த நாணம் வந்தது, இவர் மரியா யோசிப்பின் மகன் அல்லவா என்று சொன்ன பொழுது, மகிழ்ச்சியால் தலைத்த அன்னை மரியாளுக்கு, உன் மகனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, உன் மகனுக்கு பயில் சவுள் பிடித்து விட்டது என்று சொல்லிய பொழுது, ஒரு தாய் என்ற ஸ்தானத்திலே நாம் என்று யோசித்து பார்த்தால் அதனுடைய வலியும் அதனுடைய வேதனையும் நமக்கு புரியும். அப்படித்தான் அன்னை மரியாள் இங்கே ஒரு இறை அன்னையாக இல்லாமல் ஒரு சராசரி தாயாக தன் மகனை எப்படியாவது அந்த கூட்டத்திலிருந்து அழைத்து வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அழைத்து சென்றார். இறுதியாக இன்றைய நற்செய்தி வாசத்தின் வழியாக மார்க் நம்மிடம் கூற விரும்புகின்ற ஒரே கருத்து, இறைவனுடைய அன்னையாகவும் இறைவனுடைய சகோதர சகோதரிகளாகவும் நாம் இருப்பதற்கு எந்தவித மாயாஜாலமும் எந்தவித மிகப்பெரிய கடினமான காரியமும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒன்றே ஒன்று செய்தால் போதும், இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இறைவன் சொன்னதை கேட்டால் நாம் அவருடைய சீடர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக, அன்னைகளாக மாட முடியும். இறைவன் இது நம்ம கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டால் இறைவனுக்கு அருகிலே அமருகின்ற வாய்ப்பை அவர் கட்டாயம் கொடுப்பார். அதை தான் இந்த வாசகம் நமக்கு கூறுகிறது. ஆக இருப்பவற்றை அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு இறைவனுக்காக நம்மையே அவர் பதம் சமர்ப்பிப்போம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே பக்தியோடு எடுத்துரைப்போம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தையை மன்றாடுகிறோம். நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கம் அடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டும் என்று குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டும் என்று இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றும் தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டும் என்று நம் சொந்த தேவைகளுக்காகவும் அமைதியாக ஜெபிப்போம். அன்பு நிறைவாமை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். இதோ நம்பிக்கையோடு நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய்த்து எங்களுக்கு நலமான வளமான வாழ்வை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பிரியாத உறவே என் இயேசுவே உம் பீடத்தில் பலியாக என்னை
எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தேர். எனக்காக உம்மை பலியாக தந்தீர், அதற்காக என்னை பரிசாக தந்தேர். உணவாக உம்மை விருந்தாக தந்தீர், உணவாக உம்மை விருந்தாக தந்தீர். உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன், உணர்வோடு என்னை உமக்காக தந்தேன். பிரியாத உறவே என் இயேசுவே, உம் பீடத்தில் பலியாக உன்னை தந்தேன். அன்மைக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்துலக நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை ஏற்று புனிதப்படுத்தி எங்களுக்கு மீட்படிக்கும் அருட்சாதனமாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் மீதியுமான. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே. தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தே அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவையினால் உடலெடுத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தா. அவர் உமது திருமணத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டா. அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென விளங்க செய்தா. ஆகவே நாங்கள் வானதூத புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மூல இறைவன் ஆண்டவர், வானமும் மையமும் யாவனும் மாட்சிமையால் இறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரா. வருபவராசி பேற்றவரே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது சுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திரும்ப நின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக இன்றைய நாளில் மாதா டிவிக்காக உபயம் செய்து ஜபிக்கின்ற பிரான்சிஸ் கிரேசி, இவர்களுடைய பிள்ளைகள், மருமகள்கள், இவர்களுடைய பேர குழந்தைகள் உடல் நலத்திற்காகவும் இவர்கள் கட்டுகின்ற இந்த இல்லம் விரைவில் நிறைவடைய உமது ஆசீர்வாதத்தை கொடுக்கவும், மேலும் மாதா டிவியின் வழியாக திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். இரக்கமிக்க தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், உம்முடைய அப்போஸ்தலர்கள் மாட்சிமிக்க மறை சாட்சிகள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவு யாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நீரை போல மண்ணுலகிலும் நீரை வேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அணைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் சுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவன் சுமர், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றியவர் இவர்தான். நாம் இவரை போல தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி அவருக்கு மகிமை கொடுக்கின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இவருடைய தெய்வீக திருவிருந்து கலைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடரும் திருதத்தும் என்னை காத்து முடிவில்லாமல் வழிப்பதாக. என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
நான் சொல்வேன் என்னாய் என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார் பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தே பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார் அருளமுதைந்தார் என்னாய் என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலி ஜெபித்துக் கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இத்திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை சித்திருத்தலம் நம்பரும் டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறைமாவட்டத்தின் இத்திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. இத்திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், ஐரோப்பா கண்டத்தில் முக்கிய நகரத்தில் ஒன்று ஃப்ராக் நகரமாகும். செக் குடியரசு நாட்டில் உள்ள இந்த ஃப்ராக் நகரில் கார்மேல் துறவியர் இல்ல ஆலயத்தில்தான் குழந்தை இயேசின் பக்தி முதல் முதலில் தோன்றியது. இங்குள்ள புதுமை சுரூபத்திற்கு 5 ஆண்டுகள் அணிவிக்க பெற்ற மேலாடையானது இங்கு கொண்டு வரப்பட்டு இத்திருத்தலத்தில் இருக்கின்ற அற்புத குழந்தை இயேசுவுக்கு அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1/5/2014 குடந்தை மறைமாவட்ட ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களால் புனிதப்படுத்தி திருச்சபை சட்டத்தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறைமாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்ற ஒரே திருத்தலம் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தையின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களை பெற்று சாட்சி சொல்லி வருகின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் காலை 11:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும் அதனோடு தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்குணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலர் சாட்சி சொல்லி வருகின்றார்கள். பிரியமானவர்களே, இத்திருத்தலம் சென்னை திருச்சி 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட்டில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர் தொலைவு, ஏலாக்குறிச்சி திருத்தலத்திற்கு 70 கிலோமீட்டர் தொலைவு, வடுகர்பட்டை திருத்தலத்திற்கு 30 கிலோமீட்டர் தொலைவு. பிரியமானவர்களே, வேளாங்கண்ணி செல்பவர்கள் இங்கு வந்துவிட்டு செல்ல முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்தில் வந்தால் சமயபுரம் பெரம்பலூர் அரியலூர் பேருந்தில் ஏறி மாருதி நகர் என்று சொன்னால் கோவில் அருகாமலையை இறக்கிவிடுவார்கள். திருச்சி மத்திய பேருந்துக்கு வருபவர்கள் சேலம் நாமக்கல் சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் என்று கேட்டால் குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு அருகாமலையை இறக்கிவிடுவார்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஜபத்தையும் நன்றி காணிக்கை
அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தை இயேசு இடத்தில் வைத்து சிறப்பாக ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமையில் நடைபெறும் நற்கொன்னை ஆராதனையில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்றி காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய முகவரி: பங்கு தந்தை, அற்புத குழந்தை இயேசு திருத்தலம், நம்பர் 1 டோல்கேட், மாரதி நகர், திருச்சி 621216 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பலாம். மேலும் எங்களிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 867595330336 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சி ஒளிபரப்ப உதவி செய்ய முன்வந்த திருவாளர் பிரான்சிஸ் கிரேசி, இவருடைய பிள்ளைகள், மருமகள்கள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புத குழந்தையுடைய திருநாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறோம். மேலும் இதுபோன்று உபயம் செய்கின்ற ஒவ்வொருவருக்கும் முன்கூட்டியே எங்களுடைய நன்றி காணிக்கைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த அற்புத குழந்தை திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியிலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை காணலாம். மேலும் இதை நீங்கள் மாதா தொலைக்காட்சியை காண முடியாதவர்கள் யூடியூபில் லூர்து டிவி என்ற இணைப்பிலே இந்த திருத்தல திருப்பலியை எப்பொழுதும் கண்டு பயன்பெறலாம். ஆகவே அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் வாரங்கள் ஆசிரியரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்றுச் செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் உங்களை கரங்குவித்து வரவேற்கின்றோம். அனைவரும் முழந்தாளிட்டு நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழுதருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியை செலுத்துகின்றோம். உமது இரக்கத்தை நாங்கள் என்றும் போற்றி புகழ்வோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் தலை நின்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கையெல்லாம் இனிவும் கையிலேதான். உமது இரக்கத்தையும் வல்லன்மையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பேரன்பையும் அரும்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களிலெல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும், துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும், உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியிடும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தை ஆகியோடும் தூய ஆகியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் கடல் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய அற்புத குழந்தை வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது வார்த்தை என்னும் ஒளியில் எங்களுக்கு நல்வழி காட்டினே. உமது உணவால் எங்களுக்கு வாழ்வழித்தே. இக்கொடைகளில் நாங்கள் எப்பொழுதும் பெருமை கொள்ளவும் அதற்கேற்ப வாழவும் என்றும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று.